அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று கடலுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து கரை திரும்பியிருக்காங்க. அவங்க பிடிச்சிட்டு வந்த மீன்கள் என்ன விலைக்கு ரேட்டு போயிருக்கு, கடற்கரை நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தான் ராமேஸ்வரம் துறைமுகத்தோட மீன் இறங்குத்தலம். அதாவது நம்ம வந்து போட்டில் பிடிச்சிடுற மீனை இந்த மாதிரி சின்ன சின்ன நாட்டு படகுலாம் வந்து மீன்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி ஜட்டி ஹார்பில் இறக்குனதுக்கு அப்புறமா தான் ஒரு ஸ்பாட்டில் வந்து மீனை வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ மீனை வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய வியாபாரிகளுமே வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ராமேஸ்வரத்தில் இந்த ஜட்டி ஹார்பருக்கு வந்துட்டோம் அப்படின்னாவே யார் போட்டில் அதிகமான பாடு வந்திருக்கு, யார் போட்டில் ரொம்ப நஷ்டம் வந்திருக்கு, எல்லா போட்டுமே நல்லா வந்துருச்சா அப்படிங்கிற முழு கடற்கரை நிலவரத்தையுமே வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த இடம் தான் வந்து மீன் ஏலம் போடுற இடம். அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட நாட்டுப்படகுகள் வந்துருக்கு பார்த்தீங்களா. நாட்டுப்படகுலாம் வந்து அந்த போட்டில் பிடிச்சி வந்த மீன்களை வந்து கரையில் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த நாட்டுப்படகு இந்த இடத்துல கூட்டமாக இருக்குது. அதில் தான் வந்து மக்கள் குவிஞ்சிருக்காங்க. அந்த மக்கள் குவிஞ்சுக்கு எதுக்காக பார்த்தீங்கன்னா, நிறைய வெளி மாவட்டங்கள்லேருந்து மீன்களை வாங்குறதுக்கு வியாபாரிகள் நிறையா வந்திருப்பாங்க. இன்றைக்கி மீன்களோட விலை எப்படி போயிருந்துச்சு, கடற்கரை நிலவரம் எப்படி இருந்துச்சுங்கிற முழு தகவலையும் அங்கே இருக்கிற ஒரு படகு உரிமையாளர்கிட்டையும் அங்கே வந்திருக்க வியாபாரிகள்ட்டையுமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ராமேஸ்வரம் நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் தான் மீனை வியாபாரம் பண்ணுற இடம். அதாவது வியாபாரிகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து வந்திருப்பாங்க. அவங்க கிட்டே வந்து மீனவர்கள் பிடிச்சி வந்த மீனை அந்த இடத்துல ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்து அந்த மீனை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் என்ன மீன் வந்துச்சு அப்படிங்கன்னா, விலையே போகாத காரால், கத்தாலை, நகரை, சூவாப்பறை இந்த மாதிரியான சின்ன சின்ன வகையான மீன்கள் தான் வந்துச்சு. இந்த மீன்கள்லாம் சாதாரணமாக 60 ரூபா 70 ரூபாய்க்கு விலை போகும். இப்போ புரட்டாசி மாதம் போயிட்டுங்களா, அந்த மீன்களுமே 35 ரூபா 30 ரூபாய்க்கு எடுக்க வியாபாரிகள் இல்லாமல் மீன்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு வந்த போட்டுகளில் எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு படகு உரிமையாளர்கிட்டே நம்ம வந்து நேர்லேயே போய் கேட்போம். வாங்க. இன்னைக்கு ராமேஸ்வரம் நிலவரம் எப்படி மாற்றியெல்லாம், ஒரு படகுக்கு வந்து 30,000 முதல் 70,000 வரைக்கும் செலவு பண்ணி தான் கடலுக்கு போகிறோம். ஆனால் அங்கே போனால் இலங்கை நேவி அதிகமான தொந்தரவுனால ஒழுங்காகவே மீன் பிடிக்க முடியாமல் அவ்வளோ படகுகளும் நைட்டோட வலையெல்லாம் வெட்டி விட்டுட்டு சில படகுகள்லாம் கரையை திரும்பி வந்துட்டாங்க. ஒரு படகு கூட அவங்க பிடிச்சிட்டு ஏதோ நல்ல அடிப்படையில் விட்டுட்டாங்க போல். இந்த மடியை வெட்டி விட்டு எடுக்க போன படகை பிடிச்சிட்டு மடி விட்டுருக்காங்க. அது சந்தோஷமான விஷயம். இந்த சூழ்நிலையில் ஒரு கடலுக்கு 70,000 வரைக்கும் செலவு பண்ணி போகிறவங்க ஒழுங்காக மீன் பிடிக்க முடியாமல் எல்லாருமே கரை திரும்பிடுறாங்க. ராமேஸ்வரம் நிலவரம் நாளுக்கு நாள் அப்படியே படிப்படியாக மக்களுடைய பொருளாதாரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கூடிய விரைவில் இலங்கை மாதிரி ராமேஸ்வரம் தீவு நிலைமையும் வந்துடும்னு எங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. இது வந்து புரட்டாசி மாசனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பேர் வந்து மீன் சாப்பிட மாட்டாங்களாம். அதனால இந்த மாதம் வந்து மீன் விலையை வந்து பாதிக்கு விலை கூட இல்லை, கால்வாசி விலை தான் மீன் விற்கிது. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு வந்து எப்படி நாங்கள் இந்த 70,000 வரவு பண்ணி அதுக்கப்புறம் லாஞ்சி ஓட்ட போகிறோம்னு தெரியல. இந்த இலங்கை பிரச்சனை குறைவாக இருந்தாலும் மீன் பிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும், அதுக்கும் வழி இல்லை. எப்படி தான் ராமேஸ்வரம் மக்கள் வாழப்படணும்னு எங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு படகு உரிமையாளர்கிட்டே வந்து அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற வந்து தெளிவாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட டே நைட்டு போகிறாங்க அப்படின்னா குறைஞ்சது 550 லிட்டர் 600 லிட்டர் டீசல் பிடிக்காங்க. டீசலோட விலை வந்து 100 ரூபாய்க்கு ஏறிச்சு. அவங்க வந்து போட்ட கடலுக்கு அனுப்பியிருக்க 70,000 ரூபா செலவு வருது. இப்போ வந்து மீன்களோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கனால அவங்க போயிட்டு கடலுக்கு போயிட்டு வந்து 30,000 ரூபாய்க்கு 40,000 ரூபா தொழில் ஓட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு போட்டுக்கு 30,000 ரூபா வந்து ரொம்பவே லாஸ்ட்ல தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ராமேஸ்வரத்தில் ரெகுலராக வியாபாரம் பார்த்துட்டு இருக்க வியாபாரிகள்ட்ட முன்னாடி இருந்த ரேட்டுக்கும் இப்போ வந்திருக்க மீன்களோட ரேட்டும் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு விலைகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்டயுமே நம்ம வந்து ஒரு சர்வே மாதிரி அவங்க கிட்ட எந்த அளவுக்கு வியாபாரம் இருந்துச்சு அப்படிங்கிற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு புரட்டாசி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ராமேஸ்வரத்தில் வந்து போட்டிலாம் கடலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து படகு உரிமையாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 30,000 லிருந்து 70,000 வரைக்கும் வந்து, அதாவது 30,000 லிருந்து 70,000 வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு படகு நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீன்கள்லாம் எந்த விலைக்கு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. மீன்லாம் புரட்டாசி மாதம்னால இப்போ வந்து விலையெல்லாம் மலிவாக தான் போயிருக்கு. மேக்ஸிமம் வந்து நல்ல ரேட் போகும். வஞ்சரம்லாம் வந்து 600 ரூபா 700 ரூபா இங்கே கடற்கரையிலையும் எங்கள்கிட்ட ஓடும். இப்போலாம் 300 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ஆள் வரல, வியாபாரிகளே வரல. அவங்களுக்கு பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறனால விலைவாசியில் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் தொழில் ஓட்டுறதுக்கே, போட்டுக்காரவங்க தொழில் ஓட்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு மீன் விற்கிறதுக்கு அதை விட ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ நம்ம ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா போட்டுக்கு ஒரு வியாபாரி இருப்பாங்க. அந்த வியாபாரிகள் தான் வந்திருக்க வியாபாரிகள்ட்ட வந்து மீனை விலை வச்சு விற்பாங்க. அந்த வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனை வந்து விலை வச்சு விற்கிறதுக்கு எங்களாலேயே முடியல, ஏன்னா வந்து வியாபாரிகளே வரமாட்டாங்க, அந்தளவுக்கு மீன்களோட விலை ரொம்பவே மலிவாயிடுச்சு, அதனால மீனவர்கள் அவங்களோட போட்டை ஓட்டில் ரொம்பவே சிரமம் இருக்குது அப்படிங்கிற வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட தெளிவாகவே சொன்னாங்க. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ மூலிமா ராமேஸ்வரம் கடற்கரை நிலவரம் எப்படி இருந்துச்சு, அங்கே மீன்கள் என்ன விலைக்கு போயிருந்துச்சு, அதை வாங்க வந்த வியாபாரிகள் என்ன விலை கொடுத்து மீன்களை வாங்கியிருக்காங்க, அதே போல் கடலுக்கு போன போட்டில் எந்த அளவுக்கு நஷ்டம் வந்திருக்கு, அங்கே உள்ள இலங்கை கடற்கரை பிரச்சனை அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஒரு வீடியோ மூலமாக பார்த்துருக்கோம். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே தட்டி வச்சுருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.
பை பாய்.